மூலப்பொருட்களின் விலை உயர்வால் ரிஷிவந்தியம் பகுதிகளில் இந்த ஆண்டு விநாயகர் சிலை விலை உயர்ந்துள்ளது. ஆகவே தமிழக அரசு தகுந்த நிதி உதவி வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் 18 அன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் தமிழகம் முழுவதுமாக தீவிரமாக நடந்து வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணிகளில் கடந்த ஒரு மாத காலமாக தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளாக விநாயகர் சிலை தயாரித்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு விற்பனை செய்தும் வருகின்றனர். ஆண்டுக்கு 1000 சிலைகள் வரை விற்கப்படுவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டும் விநாயகர் சிலை தயாரிப்பில் தொழிலாளர்கள் தற்பொழுது இரவு பகல் பாராமல் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் இது தொடர்பாக கூறுகையில், விநாயகர் சிலை தயாரிப்பில் கடந்த 12 ஆண்டுகளாக குடும்ப உறுப்பினர்களுடன் ஈடுபட்டுள்ளதாகவும், 1 அடி முதல் 15 அடி உயரம் வரை பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை விற்பனை செய்து வருவதாகவும், ஆண்டுதோறும் சிலை தயாரிப்புக்கான பேப்பர் மாவு பொருட்கள் கோவை சேலம் ஆந்திர பகுதிகளிலிருந்து வாங்கி வருவதாகவும், சிமெண்ட் மூட்டை அட்டை போன்றவை இந்த ஆண்டு 3 மடங்கு விலை உயர்ந்துள்ளது என்றும், சிமெண்ட் பேப்பர் மாவுடன் 75,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது என்றும், 50 கிலோ பசை மாவு கடந்த ஆண்டு 500 ரூபாய் இருந்தது இப்பொழுது 1500 ரூபாயாகவும், அதேபோல் மாவு 200 ரூபாயிலிருந்து 350 ரூபாய்க்கும் விலை உயர்ந்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு 1 அடி முதல் 15 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் 3000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை சற்று விலை உயர்த்தி விற்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இத்தொழிலுக்கு அரசு எந்த ஒரு நிதி உதவியும் வங்கிக் கடனும் வழங்கவில்லை என்று ஆதங்கத்தை தெரிவித்த அவர்கள், இந்த சிலை தயாரிப்பில் ஈடுபட்ட பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும், ஆகவே இந்த தொழிலுக்கு தமிழக அரசு உரிய நிதி உதவி செய்து தங்களுக்கு வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ரிஷிவந்தியம் பகுதிகளில் திடீரென மழை பெய்து வருவதால் சிலை தயாரிப்பு வைத்ததற்கான இடவசதியின்றி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் திடீர் மழையால் விநாயகர் சிலை உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சிலை தயாரிக்கும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.